எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணமையா நம்முடைய தாய் மாசடைந்திருக்கிறது என்று கேட்டால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு நடத்த வேண்டும் என்று கல்லூரி முதலுக்கு நமக்கு ஒரு ஆணையிட்டு இருந்தார். நாகரிகமாக சாப்பிடணும், உள்ளங்கை நினையாம சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. விரல்கள் தான் சீனாக்கார மாதிரி அந்த குச்சியில் எடுத்து சாப்பிடுற மாதிரி இந்த விரல்கள் தான் உள்ள. அதை நீங்க சாப்பிட்றவங்களே பாருங்க, பக்கத்துல இருந்து பாருங்க, நமக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா இதை போய் இப்படி சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து என்ன கூட அப்படின்னா தண்ணி குடிக்கூடாது, பெப்சி கோகோ கோலா எல்லாமே கார்பனேட்டடு கலர்டு அல்லது பல்பு. அப்ப சிறுதானியத்தை நாம ஒதுக்கி தள்ளினோம் அப்படின்னா கூடவே என்ன சேர்ந்துருதுன்னா உடலுக்கு நோய்களை எல்லாம் நம்ம நிறைய ஒரு பட்டியலிட்டு நம்ம வாட்டர் நம்ம ஸ்டார்ட் ஏற்றிக்கலாம். கேன்சர் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதுதான் இந்த பெஸ்டிசைடு, ஃபியூமிசைடு, அப்புறம் ஹெர்பிசைட்ஸ், அது போக இந்த மாதிரியான வேதி பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மைதா, ராகி, எண்ணெய், கேழ்வரகு, அப்புறம் சாமை, பனிவரகு, குதிரைவாரி, இது எல்லாமே வந்து சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க. சிறுதானியங்கள் உணவுகளை நீங்களாம் டெய்லி எடுத்துக்கிறீங்களா? அப்படி முக்கியம், அவ்வளோ முக்கியம் என்ன? சிறுதானியத்துக்கு ஒரு வருஷத்து அறிவிச்சு அந்த சிறுதானியத்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அதை பத்தி அவ்வளோ என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படியா அப்படின்னு கேட்டா, ஊட்டச்சத்து மட்டும் இல்லை பல நன்மைகள் இருக்கு. சிறுதானிய வருடமா சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன். இப்ப வந்து நம்ம வாட்டர் கன்சர்வேஷன் பத்தி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, நிலத்தடி நீரை வந்து சேமிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். அரிசி விளைவிக்கிற வயல் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா, சினிமால அட்லீஸ்ட் பார்த்துருப்பீங்கல்ல, வயல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும். தானம் பார்த்த பயிர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சிறுதானியங்கள் தான். ஏன்னா இந்த சிறுதானியங்களுக்கு மழையை தவிர வேற எதுவும் நம்ம வந்து தண்ணி ஆதாரம் வந்து தேவைப்படாது, அவ்வளவு தண்ணி வந்து தேவைப்படாது. அப்ப சிறுதானியம் விளைவிக்கிறது. இன்னொன்னு என்னன்னா குறுகிய காலப்பயிர், அரிசி நெல்லெல்லாம் நெல்லு கோதுமை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அறுவடை செஞ்சு எடுக்கிறதுக்கு. ஆனா சிறுதானியம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லயே ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அந்த பயிர் வந்து விளைவிச்சு நம்மளுக்கு அறுவடை வந்து கிடைச்சிடும். மக்களாம் இங்கு சிறுதானியத்தை பற்றி விழிப்புணர்வு அளித்த சௌமியா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு தலைமை தாங்கிய நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் NSS யூனிட் 2 மாணவ பிரதிநிதி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.